ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 11th சரி 12th சரி நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸுக்கு நம்ம சேனலில் நிறையா உங்களுக்காக வீடியோஸ் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10th இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் கூட, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப அதாவது தமிழ் எக்ஸாமுக்கும் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் கேப் வந்து அதிகமானனால திரும்ப நம்ம என்ன படிப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம்ங்கிற ஒரு சீரியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமுக்கு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் இல்லாமல் இருக்கும் இப்போ வரைக்கும். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அசால்ட்டாக இருக்காதிங்க. நம்ம ஏற்கனவே இங்கிலீஷோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், அதாவது இங்கிலீஷ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுலேருந்து நிறைய ஒன் வேர்ட்ஸ் வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நல்லா ஸ்பெல்லிங் தெரிஞ்சிச்சுன்னா சில வேர்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் என்ன பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணி காட்டுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் தெரியலை, ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஹைலைட் பண்ணி காட்டாதீங்க. ஏன்னா நம்மளோட தப்பை நம்மளே என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதனால் மிஸ்டேக் இல்லாமல் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக நீங்கள் எழுதுங்க. உங்களோட டோட்டல் வந்து கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, சரியா? அதாவது டோட்டல் வந்து, ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? அந்த டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம். சரியா? அதனால் இங்கிலீஷ் எக்ஸாம் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக என்ன பண்ணுங்கள், எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டு வரிசையாக நீங்கள் எழுதிட்டே இருக்கும்போது இடையில வேறு கொஸ்டின் என்ன பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணாதீங்க. இப்படி இடையில மாற்றி மாற்றி நீங்கள் எழுதுறதுனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பார்ட், அதாவது ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த செக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் போங்க. இடையிலடையில் வேறு செக்ஷன்லேருந்து என்ன பண்ணுங்க, கொஸ்டின் எடுத்து எழுதாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் உண்டாக்கும். உங்களுக்கு மார்க் போடுறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடை பண்ணும். சரியா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர், அது மாதிரி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒன் வேர்ட்ஸை, சினாம்ஸ், ஆண்டம்ஸ் எல்லாம் ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டு போங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிராமர் கொஸ்டின்ஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.